BHK Apartments, the Bloomingdale, Pammal Pallavaratil, from Appaswamy Real Estates. கல்யாணமாலை மோகன் தலைமையில் எங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ். வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை. விவரங்களுக்கு 9840891400. கவிதா ராமானுஜம் IRS. புதுக்கோட்டையை சேர்ந்த இவர் புதுக்கோட்டையில் BA தமிழ் இலக்கியமும் திருச்சியில் MA தமிழ் இலக்கியமும் முடித்தவர். 2008 IRS தேர்வில் தேர்ச்சி பெற்று குஜராத்தில் 10 வெவ்வேறு முக்கியமான பதவிகளில் பொறுப்பேற்றவர். தற்போது மும்பையில் இன்கம் டாக்ஸ் ஜாயிண்ட் கமிஷனராக பொறுப்பில் இருப்பவர். தமிழ் மீது அதிக ஈர்ப்பும் ஈடுபாடும் கொண்டவர் கவிதா ராமானுஜம் IRS. சீரும் சிறப்புமாக கல்யாணமாலைன்ற அமைப்ப நிகழ்ச்சியை நடத்தி வர திரு மோகன் ஐயாவுக்கும், திருமதி மீரா நாகராஜனுக்கும், திரு ராஜா அவர்களுக்கும், இந்த தமிழ் கூறும் நல்லுலகம் அறிந்த பெரிய பேச்சாளர்களுக்கும் மற்றும் அவை சார்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எனது வணக்கம். நான் இந்த மேடைக்கு வந்தப்ப எனக்கு ஒரே ஆச்சரியம், ஏன்னா நானே கிள்ளி பார்த்துக்கிட்டேன். ஏன்னா இவ்வளவு பெரிய பேச்சாளர்கள், இவ்வளவு திறமை வாய்ந்த பேச்சாளர்கள் இருக்கிற இந்த மேடையில் நானா? ஒருவேளை நானும் நிர்வாக பணியில் இருக்கேன்ற ஒரு காரணத்தினால, இதனை இவனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்ற காரணத்துக்காக என்னையும் கூட இந்த மேடையில் பேசலாம்னு நினச்சிருக்கேன். ஆனால் எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியம்னா, இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை முன்னால் நடத்தி பின்னின்று எல்லாத்தையும் நிர்வகித்த பெண் திரு ராஜலட்சுமி. இந்த கான்செப்டை, கல்யாணமாலைன்ற ஒரு கான்செப்டை உள்வாங்கி அதில் டைரக்டராக இருக்கிறது யார்? மீரா நாகராஜன்ற ஒரு பெண். நிர்வாகம் ஆணுக்குரியது, பெண் வந்து அடங்கி போக வேண்டியவள். காலங்காலமாக இப்படி தானே பேசினாங்க. ஆனால் இந்த துறையில் இத்தனை வருஷம் நான் பணிபுரிவேன், இல்லை சக்ஸஸ்ஃபுல்லாக வருவேன்னு சொல்லி என்னை சுற்றி இருக்கிறவங்க கூட நம்பலை. எல்லாரும் ஊக்கம்தான் கொடுத்தாங்களே தவிர நான் நல்லா வருவேன்னு யாரும் பெருசாக நம்பலை. பெண்ணுக்கு நிர்வாகம் சாத்தியமா? அவளுக்கு ஆளுமை பண்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த கூட்டத்தில் உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு இந்த டவுட் இருக்கும். ஒருத்தவங்க யாரையாவது ஒருத்தவங்களை கூப்பிட்டு கேட்கலாம், எங்கள் உங்கள் வீட்டம்மா என்ன பண்ணுறாங்க? அவளுக்கு என்னங்க தெரியும் வீட்டில் சோறு பொங்கி போட்டு பேசாமல் இருக்கா? அவளுக்கு ஒன்றும் தெரியாதுங்க. நீங்கள் என்றைக்காவது அவங்க வீட்டை எப்படி நிர்வகிக்கிறாங்கன்னு ஒரு நிமிடம் நின்று பார்த்துருக்கீங்களா? வீட்டில் வேலை பார்த்துட்டு சும்மா இருக்கிற பெண்கள் எவ்வளவு நிர்வகிக்கிறாங்கன்னு உங்கள் யாருக்காவது தெரியுமா? இந்த காலந்தோறும் பெண் அப்படின்ற தலைப்பு கொடுக்கும்போது நான் நினச்சி பார்த்தேன், இப்போ தான் இந்த தலைமை பதவிக்கெல்லாம் நம்ம வந்திருக்கோம், இதுக்கு முன்னால் யாராவது வந்திருக்காங்களா? இல்லை பல துறைகளில் இப்போ நீதிபதியா, பிரதமரா, பெரிய பெரிய மந்திரிகளா, பெரிய அதிகாரத்தில் இருக்கவங்களா, எவ்வளோ பேர் இப்போ இருக்காங்க? ஆனால் இதுக்கு முன்னால் இந்த மாதிரி இருந்திருக்காங்களா? இதை யோசித்து பார்க்குற போது, வால்கா முதல் கங்கை வரைன்னு ராகுல சாங்கித்யான் பெரிய அப்படின்னு ஒரு பெரிய அறிஞர் எழுதின ஒரு புக்கு, அதை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, மனித வரலாற்றின் ஆரம்பமே தாய் வழி சமூகம்தான், எல்லாவற்றையும் முன்னின்று நடத்தியவர்கள் பெண்தான். ஆண்கள் அவர்களுக்கு அடங்கி தான் போனாங்க. வேட்டை சமுதாயத்தில் முன்னால் நின்னவ யாரு? பெண். ஆனால் நில உடைமை சமுதாயம்ன்ற ஒரு அமைப்பு அந்த சமயத்தில் தான் பெண்கள் வந்து தன்னுடைய நிலைமையிலேருந்து கொஞ்சம் தாழ்ந்து போனாங்க. எப்படின்னா, தன்னைத்தானே சுருக்கிக்கிட்டாங்க. காட்டில் சுதந்திரமாக ஒரு திரிஞ்சிக்கிட்டு இருந்த யானையை சர்க்கஸில் வச்சு அடைச்சி பார்க்குறோம்ல, ஒரு சங்கிலியில் கட்டி பார்க்குறோம்ல, அதுபோல் ஒரு காட்டு யானையை போல் அவளோட சக்தியை வந்து உணராமல் ஒரு சங்கிலிக்குள்ளே அடங்கி போனான் கொஞ்ச காலமாக. அதிலிருந்து தன்னை உணர ஆரம்பிக்கும் போது அவளுடைய பிரம்மாண்டம் இந்த சமூகத்தை உயர்த்துகிறது. இதை பற்றி தான் நான் கொஞ்சம் நேரம் பேசலான்னு நினைக்கிறேன். இப்போ நார்மலாக ஒரு பெண் வந்து வீட்டை பராமரிக்கிறா, குழந்தையை வளர்க்குறா, ஒரு வீட்டு வேலைகளை செய்கிறா, இந்த காட்சிகளை நம்ம நிறைய கடந்து போயிருப்போம். இது ரொம்ப நம்ம சுவாசிக்கிற காற்றை போல் ரொம்ப இயல்பான காட்சி, நம்ம சுலபமாக கடந்து போகிற காட்சி. இதை பற்றி இந்த பெரிய ஆராய்ச்சியோ இல்லை ரிசர்ச்சோ எதுவும் நடக்கலை. இப்படி பிரபலமான பெண்களை விட மறைமுகமாக நம்ம வீட்டையும் நம்ம சமூகத்தையும் நிர்வகித்து போகிற பெண்கள் வந்து உண்மையான வரலாற்றை அவங்க தான் பின்னிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன கதை சொல்கிறேன். இளையான்குடி மாறன் அப்படின்ற ஒரு நாயனாருடைய கதை. அவர் ஒரு பெரிய சிவபக்தர். வீட்டுக்கு வர எல்லா சிவ அடியார்களுக்கு எல்லாருக்குமே உணவளிச்சே வறுமையில் போனார். வீட்டில் வறுமையை தவிர எதுவுமே கிடையாது. ஒரு நாள் நல்ல கொற்ற மழையில் ஒரு சிவனடியார் வீட்டுக்கு வந்துட்டார்.
ரொம்ப பந்தாவாக வீட்டுக்கு வாங்க சாப்பிட்டு போகலான்னு கூப்பிட்டாச்சு. உள்ளே எதுவும் இல்லை. ரெண்டு பேரும் திகச்சு நிற்கிறாங்க, மனைவியும் கணவனும் திகச்சு நிற்கிறாங்க. அப்போ அந்த அம்மா ஒரு யோசனை சொல்கிறாங்க. காலையில் தானே நம்ம வயலில் விதை நெல் விதைச்சோம், அதை நீங்கள் போய் எடுத்துகிட்டு வரக்கூடாது, மழையில் இருக்கிறதுனால நல்லா மேலே மிதந்து வரும், ஐடியாவும் சொல்கிறாங்க, ஈஸியாக நீங்கள் அள்ளிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு யோசனையை சொல்கிறாங்க. உடனே அவர் வேகமாக ஓடுறாரு, மழையிலேயே நனைஞ்சு ஓடுறாரு, பக்தியில் நனைஞ்சு ஓடினார். ஓடி போய் விதை நெல்லை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த அம்மா ஒரு சாதாரண வீட்டுக்கு பின்னால் இருக்க ஒரு தோட்ட திக்கீரையையும் இந்த எடுத்துகிட்டு வந்த அரிசியையும் குத்தி சாதமாக சமைச்சு போடுறாங்க. அவர் சாப்பிட்டு போயிட்டார். இந்த அம்மாவோட பேர் யாராவது உங்களுக்கு தெரியுமா? யோசனை சொன்னது அவங்க தான், சமைச்சு போட்டதும் அவங்க தான். யாருக்குமே தெரியாது, பதியவும் இல்லை, தேவையும் இல்லை. ஏன்னா நல்ல நிர்வாகம்ன்றது தன்னை வெளிக்காட்டிக்காது, செயல் மட்டும் நிறைவேறிக்கொண்டே இருக்கும். இப்போ நம்ம ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோம். எத்தனையோ பேர் இங்கே பெரிய பெரிய பதவிகளில் இருப்பாங்க, வேலைகளில் இருக்கும். ஒரு கம்பெனியில் வேலைக்கு போனால் முதல்ல அவன் என்ன சொல்வான்? என்கிட்ட கேஷ் இல்லை, என்கிட்ட ரிசோர்ஸஸ் இல்லை, என்கிட்ட டெக்னாலஜி இல்லை, என்கிட்ட மேன் பவர் இல்லை, எதுவுமே இல்லை, வேலை பார். சுத்தமாக சொன்னால் என்ன சொல்கிறாங்க? வெறும் கையில் முழம் போட சொல்லுவாங்க. இதுதானே நடக்குது. இந்த திறமை நம்ம அம்மா அப்பா நம்ம அம்மாக்கள்கிட்ட இல்லையா? இங்கே இருக்க பெண்கள்கிட்ட கிடையாதா? இப்போ நான்லாம் வந்து படிக்கிற காலத்தில் வீட்டுக்கு போகிறப்ப நான் போகிறதோடு இல்லாமல், திடீர்னு சாப்பாட்டுக்கு போகிறதோடு இல்லாமல் கூட ரெண்டு வாகனங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போவேன். அப்போ வீட்டில் என்ன இருக்குது இல்லைன்னு சொல்லி எனக்கும் தெரியாது, எங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். என்னத்தை வச்சு சமைச்சு போடுறாங்கன்றதே தெரியாது. 10-20 நிமிஷத்தில் வந்து நம்ம எல்லாருக்குமே சாப்பாடு போட்டுருவாங்க. ஆனால் என்ன நடந்ததுன்னு சொல்லி அவங்க ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இது 20 வருஷம் கழித்து நான் என்னோடய ஃப்ரெண்டு எல்லாம் பேசி ஒரு 10-20 வருஷத்தில் பேசி பார்க்குறப்ப, எனக்கு உங்கள் அம்மா வந்து எவ்வளோ அழகாக சமைச்சு போட்டாங்க, இதை இன்னும் மறக்க முடியல அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சலாகிச்சுக்குவோம். ஸோ இந்த நிகழ்வு வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நடந்திருக்கும். அப்போ படித்தாலும் படிக்காட்டாலும் வீட்டை நம்ம பெண்கள் நிர்வகிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. இப்போ ஒரு விவசாயியோடைய ஆண்டு வருமானம், அவருடைய விளைவு என்ன, அவர் விளைச்சிருக்காருன்னு சொல்லி ஒரு கணக்கு எடுத்து பார்ப்போம். அப்படி பார்த்தா அவர் விளைவித்த தானியம், இறைச்சி, பால், முட்டை எல்லாத்தையும் அதிகாரபூர்வமாக நம்ம ஒரு கணக்கில் எடுத்தால் அதில் அவருடைய மனைவியோட பங்கு என்ன இருக்குது, அதை என்றைக்காவது நம்ம கணக்கிட்டு பார்த்துருக்கோமா? ஏன்னா அந்த கேள்வியே வராது. படித்ததுனாலையும் வாய்ப்புகள் இருக்கிறதுனாலையும் இன்றைக்கி நிர்வாக பதவியில் நாங்கள் வெளியில் தெரிகிறோம். ஆனால் சத்தமே இல்லாமல் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் அதை செஞ்சிட்ருக்காங்க. நம்ம சொல்லுவோமே, நம்ம பாட்டி, இவளுக்கு நம்ம பாட்டி மாதிரி கைப்பக்குவோம், அவ்வளோ மாதிரி ஒரு திடகாத்திரமான உடம்பு, திறமை, நிர்வாகம் இதெல்லாம் இருக்குதுன்னு நம்ம அடிக்கடி நம்ம வீடுகளில் சொல்கிறப்ப கேள்விப்பட்டிருக்கோம். பாருங்கள், நம்ம இப்போ ஆர்மி டே பரேடு வந்து இப்போ நடந்தது. அதை வழிநடத்தினது யார்? ஒரு பெண், தானியா ஷெர்கில்ன்ற ஒரு பெண். அந்த பெண் வந்து ஒரு 4th generation ஆர்மி ஆஃபீஸர். யாரை வழி நடத்தினாங்க? ஃபுல்லாக ஆண்களை, ஆல் மென் கண்டிஞ்சன்ட். இப்படி வந்து நில்லுன்னா நிற்கணும் இல்லையா? அதுக்கு வாய்ஸ் இருக்கணும், ஹைட் இருக்கணும், அந்த திடகார்த்தமான உடம்பு இருக்கணும். அவங்க ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு வந்து அந்த பரேடை நடத்தி கொண்டு போகிற ஸ்டாமினா இருக்கணும். இதெல்லாம் யார் கொடுத்த பரிசு? அவங்க முன்னோர்கள் அவங்களுக்கு கொடுத்த பரிசு. இதை கூட அந்த பொண்ணு வந்து எவ்வளோ இயல்பாக கடந்து போகிறாங்கன்னா, இது எனக்கு திறமைக்கு கிடைச்ச பரிசு. என்றைக்கு நான் யூனிஃபார்ம் போட்டனோ அன்றைக்கே ஒரு ஆர்மி ஆஃபீஸர் மட்டும்தான், ஜெண்டர் இஸ் இம்மெட்டீரியல் அப்படின்னு ரொம்ப சுலபமாக கடந்து போகிறாங்க. ஒரு படையவே வழி நடத்துகிற ஆளுமை, இன்றைக்கும் கண்ணுக்கு தெரியாத, வாதங்களுக்கே வராத பல தடைகளை பெண்கள் வந்து தாண்டி வந்துட்டே இருக்காங்க. இதை வந்து கிளாஸ் சீலிங்னு சொல்லுவாங்க. இதை கூட இன்றைக்கி தகர்த்து எரிஞ்ச பெண்கள் வந்து இன்றைக்கி நிறைய இருக்காங்க. யாருங்க வீக்கர் செட்ஸு? நாளைய வரலாற்றை உருவாக்குறவங்க இன்றைய வரலாற்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கின்ற வார்த்தையை உணர்ந்துக்கிறதுக்கு நேற்றையை நல்லா உள்வாங்கிக்கணும். மூதாதையர்களை அறிந்து கொள்ளாத சமுதாயம் நாளைய சமூகத்தை எடை போட முடியாது. அப்படி நம்ம வரலாற்றில் மிக முக்கியமான பெண்மணி, உருவாக்கிய பெண்மணி யார் தெரியுமா? சிவகாமி தேவி. யார்? பாகுபலி. அவங்களோட தமிழ் வேர்ஷன் ராணி மங்கம்மா. ரொம்ப திறமையான அரசி, ரொம்ப திறமையான அரசி. இன்னைக்கு மதுரையை சுற்றி இருக்கிற எல்லா வளர்ச்சியுமே அந்த அம்மாவால் வந்தது தான். தமுக்கம், மதுரை ஜெயில், பழைய ஜெயிலு, மங்கம்மா சத்திரம்,
தெற்க நோக்கி போகிற எல்லா சாலைகளுமே அவங்களால வந்தது தான். அந்த அம்மாவுக்கு போர் தந்திரம் தெரிஞ்சிருக்கு. அவங்க அவுரங்கசீப்புக்கு கப்பம் கட்டினாலும், இப்போ நம்ம இந்த கும்கி படம் பார்த்தோம்ல அது போல், கும்கி யானையை விட்டே மத யானைகளை அடக்கிற மாதிரி அவங்க கப்பம் கட்ட ஒத்துக்கிட்டவங்கள வச்சே தனக்கு பிரச்சனை கொடுத்த இல்லை தன்னுடைய நாட்டு பகுதிகளை வந்து கவர்ந்து கொண்டு போன எல்லாத்தையும் திருப்பி மீட்டு கொண்டு வந்தாங்க. இது அவங்களுடைய நாயக்கருடைய காலத்தோட ஆட்சியோட உச்சகட்டம். அவங்க வாழ்ந்த அந்த ஆட்சி, அவங்க செஞ்ச அந்த ஆட்சி, தம்பியே தவறு செஞ்சாலும் மரண தண்டனையை வழங்கினாங்க. இப்படியெல்லாம் பேரெடுத்த ஒரு திறமையான அரசி, அவங்களுக்கு வந்த முடிவு வந்து ரொம்ப சோகமான கதை. அது வேற கதை. அவங்க திறமையை யாராலையும் விமர்சிக்க முடியாது. எதை விமர்சித்தாங்க? ஒரு பொண்ணை எதை சொன்னால் ஒடுக்க முடியுமோ, எதை வச்சு அவங்கள நிறுத்த முடியுமோ அப்படி பேசினாங்க, விமர்சித்தாங்க. யார் அதை செஞ்சது? அவருடைய பேரன். பதவிக்கு வர விரும்பிய அவருடைய பேரன். அவரோட முடிவு அந்த மாதிரி நடந்தது ஒரு சோகம். ஆனால் இந்த நிலைமை இன்றைக்கி மாறியிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்னும் மாறலை. விமர்சனங்களுக்கு பயந்து எத்தனையோ பெண்கள் நல்ல திறமைகள் இருந்தும் கூட மேலே வர்றதுக்கு தயங்குறாங்க. அப்படி விமர்சனங்களையும் மீறி கடந்து அதையும் மென்று விழுங்கி வந்த பெண்களுடைய வரலாறு தான் ரொம்ப பெரிய விஷயம். அப்படி நம்ம ஊரில் ஒரு மருத்துவத்துறையில் ஆரம்பித்து நிர்வாகத்துறைக்கு தன்னை உயர்த்தி கொண்ட, தகுதிப்படுத்தி கொண்ட ஒரு பெண் தான் டாக்டர் முத்துலட்சுமி. ஆண்கள் படிக்கின்ற ஒரு கல்லூரி புதுக்கோட்டையில், ராஜாஸ் காலேஜின்னு பேர். அந்த காலேஜில் இவங்க ஒரே ஒரு ஆள் தான் பெண். இவங்களுக்கு அட்மிஷனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அட்மிஷன் கொடுக்காத போது இவங்க தனி ஒரு ஆளாக அந்த ராஜாவையே போய் சந்தித்து எனக்கு அட்மிஷன் வேணும்னு சொல்லி வாங்கி படிக்கிறாங்க. இது ஒரு பெரிய விமர்சனத்துக்கு உள்ளானது. அந்த சமயத்தில் அவங்க அதை படித்து மேலே வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்த ஒரு சவால், சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு வந்து படிக்க வந்திருக்காங்க. அப்போவும் அதே பிரச்சனை. இவங்க ஒரே பெண்மணி, 20-22 ஆண்கள் வந்து படிக்கிற கல்லூரி. அப்போ அந்த ஆண்களுடைய பெற்றோர்கள், ஆண் பிள்ளைகளோட பெற்றோர்கள் எல்லாம் ஒன்றா கூடி, இந்த பொண்ணை வந்து சேர்க்காதீங்க, அட்மிஷன் கொடுக்காதீங்க, ஏன்னா இந்த பொண்ணு சேர்ந்தா எங்கள் பசங்களுடைய படிப்பெல்லாம் கெட்டு போயிடும், அவங்க டைவர்ட் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போ அந்த டீன் சொல்கிறாரு, இத்தனை பேருடைய படிப்பு அவங்களுடைய மனசு கெட்டு போகும்னா நீங்கள் பழுது பார்க்க வேண்டியது உங்கள் பசங்களை தான் தவிர இந்த பொண்ணை இல்லை. ஒரு மருத்துவத்துறையில் ஆரம்பித்து நிர்வாகத்துறைக்கு தன்னை உயர்த்தி கொண்ட, தகுதிப்படுத்தி கொண்ட ஒரு பெண் தான் டாக்டர் முத்துலட்சுமி. இன்றைக்கி நம்ம அடையாறில் இருக்க கேன்சர் ஹாஸ்பிட்டல், அவ்வை இல்லம், அவங்கெல்லாம் அதெல்லாம் வந்து அவங்களால் உருவாக்குனது தான். தன் கல்யாணம் பண்ணிக்க போகிற போது சுந்தர ரெட்டின்னு சொல்லி அவருடைய வீட்டுக்காரர், அவங்கக்கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாலேயே ஒரு சில நிபந்தனைகளை போடுறாங்க. என்ன? நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, சரிதான், ஆனால் என்னுடைய லட்சியத்துக்கு, என்னுடைய மருத்துவ பணிக்கு இந்த கல்யாணம் ஒரு இடையூறாக இருக்கக்கூடாது. நீங்கள் என்னுடைய லட்சியத்தை அடையிறதுக்கு உதவியாக இருக்கணும். எவ்வளோ பெரிய விஷயம். தன்னுடைய வாழ்க்கையே தெளிவாக நிர்ணயிக்கிற ஒரு பெண்மை. இந்த மாதிரி ஒரு பொண்ணுங்களால் தான் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு கூட முன்னேறி வர்றதுக்கு தைரியமாக இருக்க முடியுது. இந்த சிங்க பெண் போட்ட பூ பாதையில் தான் இன்றைக்கி நம்ம நடமாடிட்டுருக்கோம். இது மாதிரி இன்னொரு பெண் சிபி முத்தம்மாள். அவங்க தான் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர், வெளியுறவுத்துறையில் பணிபுரிஞ்சாங்க. அவங்க சந்தித்த பிரச்சனைகள் ரொம்பவே புதுமையானது. என்னென்னா, பணிக்காலத்தில் இருக்கும்போது, அதாவது வேலை பார்க்குற போது, பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது. பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாட்டோடைய பாதுகாப்புக்கு ஆபத்து வந்துடும். ஆண்களால் ஒன்றும் வராதான், பெண்களால் வந்துடுமா அப்படின்லாம் நம்ம ஆளுங்க நம்பிட்டு இருந்திருக்காங்க. அதை எதிர்த்து இவங்க வந்து போராடுறாங்க. அப்போ வந்த ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டு தான் ஜஸ்டிஸ் கிருஷ்ணய்யர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டு. ஒரு ஆணால், கல்யாணமான ஒரு ஆணால் ஒரு நாட்டோடைய பாதுகாப்புக்கு எந்த குந்தகமும் வராத போது ஒரு பெண்ணால் எப்படி வர முடியும்? உயர் பதவியில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கே இந்த நிலைமைனா, சாதாரணமாக இருக்கிற பெண்களுக்கு என்ன நிலைமை? இப்படியெல்லாம் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து ஒரு பெரிய கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த சிபி முத்தம்மாள் இறந்து போனதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களுடைய கடைசி ஆசையாக என்ன சொன்னாங்க, என்னுடைய இறந்து போன ஈமக்கிரியைக்கு வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியை வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக? இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் உருவாகணுன்றதுக்காக. ஆணுக்கு பெண் இழைப்பிள்ளை காணென்று கும்மியடின்னு சொன்ன பாரதிக்கு எடுத்துக்காட்டு இந்த பெண்.
எடுத்து யோசிச்சு பாருங்க, இந்த அம்மா இந்த பிரச்சனையை வந்து எடுக்காம இருந்திருந்தா என்ன போல எத்தனை பெண்கள் வந்திருப்பாங்க? யாருமே இந்த பதவிக்கு வந்திருக்க மாட்டாங்க. அப்போ ஒரு துறையவே உயர்த்தி ஒரு கலங்கரை வெளிச்சமா பின்னால வர்றவங்களுக்கு பாதை போட்டு கொடுத்துருக்காங்கல்ல, இது ஒரு சிறந்த நிர்வாகம் இல்லையா? நான் இந்த ரெண்டு செய்தியையும், முத்துலட்சுமி ரெட்டியையும் சிபி முத்தம்மாளையும் எதற்கு வந்து சொல்றேன்னா, இந்த செய்திகளுக்கும் நம்ம இப்ப இருக்கிற ஒரு சூழலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. அதாவது ஒரு யுகமே, ஒரு தலைமுறையே சேர்ந்து பெண்களை வந்து நம்ம முன்னேற்றுறதுக்கு படாத பாடுபட்டு கொண்டு வந்துட்டோம் மேலே. அவங்களையும் ஒரு அளவுக்கு நல்ல நிலைமைக்கு இன்னைக்கு நல்லா மேலே வந்துட்டாங்க. ஆனால் அவங்களோட சேர்ந்து நடைபோட வேண்டிய ஆண் பிள்ளைகளை மறந்துட்டோம். இப்போ அந்த வடிவேலு சொல்லுவார்ல, எத்தனை வேஷம் போட்டாலும் கொண்டையே விட்டுட்டேனே, அந்த மாதிரி ஆண்களை விட்டுட்டாங்க. ஆண்கள் இன்னும் 20-30 வருஷத்துக்கு பின்னால் இருக்காங்க, பெண்கள் முன்னேறி போய்கிட்டே இருக்காங்க. அந்த குழந்தைங்களுக்கு இன்னும் தெரியல, அம்மா மாதிரி நம்ம டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பாடு கேட்குற போது தானாக வந்து விழுன்னு கல்யாணத்துக்கு அப்புறம் நம்பிட்டுருக்காங்க. நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனால் கூட பொண்டாட்டி அவள் வேலையில் இருந்தால் கூட வேலையை விட்டுட்டு நம்ம கூட பெட்டி தூக்கிட்டு வந்துடுவான்னு இன்னும் நம்புகிறாங்க. பாவம் இல்லையா அந்த குழந்தைங்க? நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், இது பெண்களும் ஆண்களும் சேர்ந்து நடைபோட வேண்டிய சமூகம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நம்ம பெண்கள் முன்னேறி போய்கிட்டே இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து அணுக முடியாமல் நிறைய குடும்பங்கள் தடுமாறுது. இந்த கருத்துக்கு வந்து நான் மோகன் ஐயாவும் மீரா நாகராஜனும் வந்து மறுப்பு சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இதை நேருக்கு நேராக வந்து இன்றைய காலகட்டத்தில் பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளை எப்படி மதிப்பது, சுயமாக தைரியமாக தனக்கு தன்னுடைய வாழ்க்கையை தானே முடிவு செய்து கொண்டு இருக்கின்ற ஒரு மாடர்ன் பொண்ணை சமாளிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுங்க. அது நம்ம எல்லாரோடைய கடமை. இப்போ நிர்வாகத்தில் இருக்க இந்த பெண், எல்லா பெண்களுக்குமே இன்க்ளூடிங் மீ, ஒரு சில நெருடல்கள் இருக்குது. அதையும் நான் வந்து சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். வீட்டில் நம்ம வேலை ரொம்ப அதிகமாக வேலை செஞ்சுட்டு ஆஃபீஸ்க்கு போனால் என்ன நினைப்பாங்க? இந்த அம்மா எப்போ பார்த்தாலும் வீட்டை தான் வந்து பார்க்குறாங்க, நிறைய லீவ் எடுத்துடுறாங்க, நிறைய மீட்டிங்ஸ் அட்டன் பண்ண மாட்றாங்க, இவங்களுக்கு பொறுப்புகளை தட்டி கழிக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாமலே நமக்கு இந்த விஷயம்லாம் வாதத்துக்கே வர்றது கிடையாது, தெரியாமலே நம்மக்கிட்ட இருந்த வாய்ப்புகள் வந்து எடுத்துகிட்டு போகப்படுது. இல்லை வேலையை நிறைய பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை, வேலையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வீட்டுக்கு கொண்டு வர்றாங்க. உடனே நம்ம வீட்டில் இருக்கவங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு ஆரம்பித்தாலே போதும், எனக்கு அப்போவே தெரியும் நீ ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிப்பேன்னு சொல்லி அப்படின்னு இந்த விமர்சிக்கிற விஷயத்தையும், இந்த தர்ம சங்கடங்களை எப்படி பேலன்ஸ் பண்ணுறா ஒரு பொண்ணு, அந்த பேலன்ஸ் பண்ணுற பக்குவம் தான் பெண்களை ரொம்ப சிறந்த நிர்வாகியாக்குது. ஆண்களை விட அதிகமான தெளிவான தீர்க்கமான பக்குவமான ஒரு நிர்வாகத்தை வந்து பண்ண சொல்லுதுன்னா அது இந்த காரணத்தினால தான். நான் எனக்கு நடந்த ஒரு சின்ன நிகழ்ச்சியை வந்து ஒரு சம்பவத்தை வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு கீழே ஒரு பெண் அதிகாரி, அவங்களுக்கு ஒரு டார்கெட், 100 கேஸை வந்து 1 மாதத்துக்குள்ளே முடிக்கணும், முடிக்கலான்னு சொல்லி ஒரு எனக்கும் என்னுடைய கீழே வேலை பார்க்குற அந்த பெண் அதிகாரிக்கும் என்னோடய மேலே அதிகாரி கூப்பிட்டு கடுமையாக திட்டுறாரு. அவங்களுக்கும் திட்டு விழுது, எனக்கும் திட்டு விழுது. என்ன பண்ணுறது, சரி அந்த அம்மா ரூமுக்கு வாங்க பேசலாம் அப்படின்னு கூப்பிட்டு, என்னம்மா இப்படி ஆச்சேன்னு தான் வாயை திறந்தேன். அதுக்குள்ளே அந்த அம்மா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அதுக்கு மேலே பேச முடியல, அதோடு நிறுத்திட்டேன். என்ன உங்கள் பிரச்சனைன்னு சொல்லி சொல்லுங்கள், முதல்ல அழாதீங்க. அழுகிறதுனால நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் பொது வெளியில் பெண்கள் அழக்கூடாது. இது நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் சொல்கிற விஷயம். நீங்கள் முதல்ல அழாதீங்க. ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கீங்க, ஓடுற போது ஒன்றை முந்தி 4 பேர் போனாங்கன்னா நடுவில் நிறுத்தி அழுவீங்களா? உன்னுடைய ஆற்றல் எல்லாம் திரட்டி முன்னுக்கு போகணும்னு ஆசைப்படணுமே தவிர நின்று அழக்கூடாது. நீங்கள் இதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கோங்க. பெண்கள் எப்போவும் எனக்கு இந்த ரைட்ஸ் வேணும் அந்த ரைட்ஸ் வேணும்னு பேசுகிறதோடு நிறுத்திக்காதீங்க, உங்கள் டியூட்டியையும் பண்ணுங்கள். இந்த சேலஞ்சை நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க சொன்னாங்க, எனக்கு மேன் பவர் இல்லை, எனக்கு நைட்டு லேட் ஆகுது வீட்டுக்கு போகிறப்ப, ஆனால் என்னால் டாக்ஸியவோ இல்லை ட்ரெயினையோ பிடிச்சி என்னோடய வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னா. இவ்வளோதானே பிரச்சனை? என்கிட்ட இருந்த மேன் பவர், என்னோடய ஸ்டாஃபை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், என்னோடய வண்டியையும் உங்களுக்கு ஒரு 20-25 நாள் கொடுத்துட்டேன், வச்சுக்கோங்க நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தான் நான் உங்களுக்கு பண்ண ரெண்டே விஷயம். முக்கியமான இன்னொரு விஷயம் பண்ணேன், அதுக்கு இந்த இடைப்பட்ட 25 நாளில் என்னெல்லாம் திட்டு வாங்கினோ அதை நான் மட்டும்தான் வாங்கினேன். அந்த அம்மாவை என்றைக்குமே நான் வந்து வெளிக்காட்டலை, பாஸ் ஆன் பண்ணல. நான் என்ன திட்டு வாங்கினனோ அதை பாஸ் ஆன் பண்ணல. ஆச்சரியம் என்னென்னா, அவங்க வேலை ஒரு 5 நாளைக்கு முன்னாலேயே
வேலையை முடிச்சிட்டாங்க. மாதம் முடியிற போது 5 நாளைக்கு முன்னாலே வேலையை முடிச்சிட்டாங்க. அப்போ என்கிட்ட வந்து சொன்னாங்க, நீங்கள் எதுவுமே சொல்லலை பாருங்கள், எந்த ப்ரெஷருமே கொடுக்கல பாருங்கள், அது ஒன்று தான் என்னை நிம்மதியாக வேலை பார்க்க விட்டது. இப்போ நம்ம நிர்வாகத்தை பற்றி எப்படியெல்லாம் பேசுகிறோம், கண்டிப்பாக இருக்கணும், கராராக இருக்கணும், எவ்வளவோ பேசுகிறோம். சில நேரங்கள் அமைதியாக விட்டுட்டு போகிறதே வந்து ஒரு நல்ல நிர்வாகம் தான். இந்த பக்குவம், இந்த அமைதி ஏன் எனக்கு வந்திருக்கும்? இப்போ நீங்கள் நம்ம பழைய வீடுகள் எல்லாம் பார்த்துருக்கலாம். இப்போல்லாம் கேஸ் வந்துருச்சு. பழைய வீடுகள் எல்லாம் பார்க்குற போது அடுப்பு இருக்கும், விறகடுப்பு. அந்த விறகடுப்பு வந்து ஒரு அடுப்பு அடுப்புக்கு பக்கத்துலேயே இன்னொரு சின்ன ஒரு துளை இருக்கும். அதை வந்து கொடி அடுப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது படர்ந்து இருக்கிறதுனால கொடி அடுப்பு. ஏன்னா அதில் வந்து தனியாக நீங்கள் விறகு வைக்க முடியாது. இந்த அடுப்பு வந்து ரொம்ப வேகமாக மெயினாக இருக்கிற அந்த அடுப்பு வந்து மெயினாக எரியிறப்போ, வேகமாக எரியிறப்போ அந்த அடுப்பு வந்து சிம்மு மாதிரி, அதில் சின்னதாக ஏதாவது ஒரு தாளிக்கலாம், இல்லை ஏதாவது காய் வைக்கலாம், இல்லைனா ஏதாவது ரசம் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு சின்ன அமைப்பு அது. எங்கே அடுப்பை ரொம்ப வேகமாக ஹீட்டு கொடுக்கணுமோ அங்கே கொடுக்கணும், எங்கே எதுவுமே கொடுக்கக்கூடாது அங்கே கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த பக்குவம் யாருக்கிட்டேருந்து வந்திருக்க முடியும்? இதுதான் நிர்வாகம். இதை வந்து யார்கிட்டேருந்து எனக்கு கொடுத்துருக்க முடியும்? என்னுடைய பாட்டியோ, என்னுடைய அம்மாவோ, என்னுடைய அம்மாமார்களோ, சித்திமார்களோ, இவங்ககிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டே தான் இருக்கலாம், ஒருவேளை கற்றுட்ருக்கலாம். அன்றைக்கி நானே பாராட்டிக்கிட்டேன், பரவாயில்ல நானும் ஒரு நல்ல நிர்வாகத்தை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நானே என்னை தட்டி கொடுத்துருக்கேன். நிர்வாகம் அமைதியாக பேசுகிறதா, இல்லை கண்டிக்கிறதா, இல்லை கராராக இருக்கிறதா, இல்லை எல்லாத்தையும் சேர்ந்து சூழ்நிலைக்கு சூழ்நிலை, அதோடைய சூழ்நிலை என்ன டிமாண்ட் பண்ணதோ அதை பார்த்து கொடுக்கறதா, எவ்வளோ டோஸை எப்போ கொடுக்கணும் அப்படின்றது தான் நிர்வாகம். அதை அத்தனையும் நம்ம பொண்ணுங்க வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆண்கள் செய்வதை விட பக்குவமாக செய்கிறாங்க, தீர்க்கமாக செய்கிறாங்க, திடமாக செய்கிறாங்க, தைரியமாக செஞ்சுருக்காங்க. நிர்வாகம் அன்று முதல் இன்று வரை பெண்களுக்கு எப்பவுமே கைவந்த கலையாக தான் இருந்திருக்கு. காலம் தோறும் பெண் சிறந்த நிர்வாகிதான். என்னை கேட்டால் காலத்தையே பெண் தான் நிர்வகிக்கிறார். வாய்ப்பளித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நன்றி.